வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ தான் இப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பர்த்டே வீடியோ வந்து ஷோவாகும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து வீடியோஸை வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இந்த டெக்ஸ்ட்டு பிஎன்ஜி வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து டெக்ஸ்ட்டு எந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்றது முடியுது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முடியுது. ஒரு 14 செகண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. தேவை அப்படின்னா உங்கள் கையை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனை கரெக்டாக எத்தனை செகண்ட் டெம்ப்ளேட் இருக்கோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக மெர்ஜ் ஆயிடும். இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நான் எகைன் சொல்லிடுறேன், அந்த ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் கரெக்டாக வந்து மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க, அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். எகைன் பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.